சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்ல விரும்பும் பக்தர்கள் சிலர் ஒன்று கூடி பலமுறை சபரிமலை யாத்திரை சென்று திரும்பிய நல்லொழுக்கம் நிறைந்த ஒருவரை குருசுவாமியாக தேர்ந்தெடுத்து அவருடைய வழிநடத்தலின்படி நடந்து கொள்வார்கள். கார்த்திகை மாதம் முதல் தேதி அன்று மாலை அணிவார்கள். அல்லது சன்னதிக்கு செல்லும் தினத்திற்கு முன் 41 நாட்கள் விரதம் இருக்கும்படி நல்ல நாள் பார்த்து மாலை அணிவார்கள். முதன்முறையாக மாலை அணிந்து 41 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி இந்த சபரிமலைக்கு வருபவர்களை கன்னிசுவாமி என்று அழைப்பார்கள். அதேபோல் குறைந்தபட்சம் 3 வருடங்கள் மாலை அணிந்து 41 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி இந்த சபரிமலைக்கு வருபவர்களை குருசுவாமி என்று அழைப்பார்கள். தன் மனதை கட்டுப்படுத்துவதற்காகவும் விரதத்தை சரியாக கடைபிடிப்பதற்காகவும் தான் இந்த மாலையை அணிகிறார்கள். 54 அல்லது 108 மணிகள் உள்ள துளசிமணி மாலையை கோவிலிலோ விளக்கின் முன்போ அல்லது வீட்டின் பூஜரியிலேயோ தான் அணிய வேண்டும். மாலையை தாய் தந்தையரின் கைகளினால் அல்லது குருசுவாமியின் கைகளினாலோ தான் அணிந்து கொள்ள வேண்டும். தினமும் இருமுறை நீராடி கருப்பு நீலம் அல்லது காவியுடை அணிந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வணங்க வேண்டும். வெறும் தரையில் அல்லது பாய் போட்டு படுத்து ஜாதி மத பேதமின்றி விரதம் இருக்க வேண்டும். இப்படியாக விரதம் இருக்கும்போது தவிர்க்க வேண்டியவைகள் புலால் உண்ணுவது, காலணிகள் அணிவது, பெண்களை மனதாலும் நினைப்பது போன்றவை ஆகும். கன்னிசுவாமிகளாக சபரிமலைக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்னவென்றால், தான் விரதம் இருக்கும் நாளில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து தன் வீட்டில் ஐயப்ப பஜனைக்கு தேவையானவைகளை தயார் செய்து தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் ஐயப்ப பக்தர்களை அழைத்து பஜனை நடத்தி அவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். யாத்திரை புறப்படும் நாளன்று வீட்டில் பூஜை செய்து சபரிமலைக்கு செல்வதற்கு தேவையானவைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை பார்த்த வண்ணமாக வெளியே வந்து தேங்காய் உடைப்பார்கள். ஏனென்றால் சபரிமலைக்கு செல்பவர்கள் திரும்பி வருவது நிச்சயம் இல்லை என்பார்கள். ஆகையால் அவர்கள் கருப்பசுவாமியிடம் வேண்டி தான் வரும் வரை இந்த வீட்டில் தன்னிடத்தில் இருந்து கொண்டு தன் குடும்பத்தாரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தேங்காயை உடைத்துவிட்டு வலதுபுறமாக திரும்பி வீட்டை திரும்பி பார்க்காமல் செல்வார்கள். அங்கிருந்து நேராக கோவில் அல்லது மண்டபத்திற்கு வந்து குருசுவாமி தலைமையில் ஐயப்ப சுவாமியை பூஜித்து இருமுடி கட்ட தயாராவார்கள். இருமுடி கட்டுவதற்கு தேங்காயை நன்றாக உரித்து அதன் மேலுள்ள நார்களை அகற்றி மிகவும் வலுவலப்புள்ளதாக்கி 3 கண் பகுதிகளில் 1 துளையிட்டு அதனுள் இருக்கும் இளநீரை ஊற்றிவிட்டு அதில் நெய்யை ஊற்றுவார்கள். சுவாமிக்கு நெய்யை தேங்காயில் எடுத்துச் செல்வதற்கான காரணம் என்னவென்றால், சபரிமலைக்கு செல்ல எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் ஆகலாம். ஆகையால் நெய் கெடாமல் இருப்பதற்கு பத்திரமாக தேங்காயில் வைத்து எடுத்துச் செல்கிறார்கள். ஐயப்பன் ஆஷ்டான பிரம்மச்சாரி, அவருடைய உஷ்ணத்தை குறைப்பதற்காகவே நெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது. நெய்யை ஊற்றிவிட்டு அதை மிகுந்த கவனத்துடன் கார்க் வைத்து மூடி மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்வார்கள். மேலும் ஒரு சிறிய பையில் சபரிமலைக்கு செல்பவரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் 3 தடவை அரிசியை வாங்கி அவர்கள் தங்கள் மனதில் வேண்டுதலோடு கூடி காசையும் சேர்த்து அந்த சிறிய பையனுள் போடுவார்கள். இது அவர்களுக்கு போடும் வாய்க்கரிசிக்கு சமானம். சபரிமலைக்கு செல்லும் கன்னிசுவாமிகள் அவர்கள் எடுத்துச் செல்லும் நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யும் வரை கன்னிசுவாமிகளாக இருப்பார்கள். அவர்கள் இருமுடியின் மகிமையை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகையால் அவர்கள் இருமுடியை தன் கையினால் இறக்கவோ ஏற்றவோ கூடாது. மற்ற ஐயப்ப சுவாமிகள் தான் அதை செய்ய வேண்டும். இப்போது இருமுடி கட்டுவதற்கு தேவையானவைகள் தயாரானதால் ஒரு பக்கம் சிறிய பையையும் மறுபக்கம் தெய்வ பிரசாதத்தையும் வைத்து இருமுடியை கட்டுவார்கள். சபரிமலைக்கு செல்ல முடியாதவர்கள் அங்கு செல்வோரிடம் குளுக்கோஸ், பிஸ்கட் மற்றும் வழி செலவுக்காக பணமும் கொடுத்து அனுப்புவார்கள். இப்படியாக இருமுடியை கட்டிய பிறகு சுவாமிக்கு பஜனை செய்வது வழக்கம். அதற்கு பிறகு படிப்பாடல்களையும் பாடி நூத்தி 108 அர்ச்சனைகளும் செய்து தீபாராதனை பண்ணிவிட்டு சபரிமலை யாத்திரைக்கு கிளம்புவார்கள். இருமுடியையும் ஐயப்பனாக பாவித்து அனைவரும் அதை தொட்டு வணங்குவது வழக்கம். மாலை போட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஐயப்பனாகவே பாவித்து பொதுமக்கள் ஆசி பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் ஐயப்ப பக்தர்களே ஒருவரை ஒருவர் பாதங்களை தொட்டு ஆசி பெறுவார்கள்.